புலன்கள், புலன்கள் சென்சஸ் என்று பார்த்தோம் என்றால் கீழே நம்முடைய மூலாதாரம் என்பது மூக்குப்பகுதி. எப்படி சொல்றது, நுகர்தல், நுகர்தல் என்கிற அந்த புலன் மூலாதார சக்திக்கு சேர்ந்தது. சரியா, சுவாதிஷ்டானத்திற்கு வந்தீர்கள் என்றால் நாக்குப்பகுதி, சுவை, சுவை பாருங்க. அதனால தான் சுவாதிஷ்டானம் என்பது இன்பம் தேடுகிற மனிதர்கள் சார்ந்த ஜங்ஷன், சக்கரம் அது. மணிப்பூரகத்திற்கு வந்தீர்கள் என்றால் வயிற்றுப்பகுதி, கண் பகுதி. பாருங்க, வயிறு வந்துட்டு, அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அது நாக்கு கிடையாது, கண்ணு, கண்ணால் பார்ப்பது என்பதனால் அது கண் பகுதி. சரியா, அடுத்து அநாகரத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் காற்றுப்பகுதி, அதுக்கு தோல். இந்த தோல் வந்து பாருங்க காற்றோடு தொடர்புடையது, உள்ளுக்குள்ளெல்லாம் கிடையாது, அந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் இருக்கிற காற்றோடு தொடர்புடையது தோல் என்பதனால் அநாகதம் இந்த இடம்னா காற்றுப்பகுதி, காற்றுக்கான இடம் எது, இதுக்கு தோல். சரியா, அடுத்தது விசுத்திக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் காது, ஆகாய தத்துவத்திற்கு காது. அடுத்தது ஆக்ஞாவிற்கு வந்தீர்கள் என்றால், இப்போ கீழிருந்து ஒவ்வொரு புலன்களையாக பார்த்து விட்டோம். சரியா, இப்போ பஞ்சபூதங்களில் என்ன சொன்னோம், ஒவ்வொரு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இங்கே ஆக்ஞாவுக்கு வந்தீர்கள் என்றால் எந்த பஞ்சபூதமும் கிடையாது, அதற்கு மேல் வந்த மனிதராக ஆகி போகிறீர்கள் என்ற பொருள். சரியா, இப்போ இந்த புலன்களுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் கண்ணு, மூக்கு, காது, இது எல்லாத்துக்குமே வந்தீங்கன்னா இதோடு முடியுது, அந்த அஞ்சு புலன்களும் முடியுது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் மனசு, இந்த புலன்களை எல்லாம் கட்டி காக்கிற அந்த ஒரு வஸ்து மனசு ஆக்ஞாவிடம் இருக்கிறது. அதனால தான் அதற்கும் மேலே ஒரு சக்கரம் ஒன்று இருக்கிறது, அது மனசையும் ஆட்சி செய்து அதை தூக்கி குப்பையில் போடுற அந்த சக்கரம் தான் சகசார சக்கரம். சரியா, இதுதான் வந்து அந்த புலன்கள் சார்ந்த அமைப்பு என்னுடைய அலசல்.